ஆண்டவனை பிடிச்சிட்டீங்களா சார் அதுக்காக தான் சார் படாத பாடுபட்டு நாயா போய் அலைஞ்சு ஒரு அரசமர தடியில குருவி ஜூசிய கார உட்கார்ந்துருந்தான் போனா போகுதுன்னு நாலு நாள் தூக்கி போட்டேன் அந்த சிட்டுக்குருவி வந்து ஒரு சீட்டு எடுத்து கொடுத்தது படிச்சு பார்த்தா நீங்க சிரமப்படவே வேண்டாம் அது சீக்கிரத்துல கிடைச்சிருவான் அப்படின்னு சொல்லு சார் அதை நான் நம்பல சாமாரி கிட்ட போய் வெத்தலை மை போட்டு பார்க்க சொன்னேன் அவர் சொன்னாரு அந்த தாண்டவராயன் பச்சைமலை காட்டுல பதி கிடக்கலாம் பதினஞ்சு காசுல கூட்டு போங்க உடனே கண்டுபிடிக்கலாம் சொன்னாரு சார் பதிமூணு கான்ஸ்டபிள் அனுப்பி சார் அனுப்பி சார் நீங்க தேடி போன அந்த தாண்டவம் லாக்கப் இருக்கான் போய் பாருங்க என்னமாச்சு மீனாராஜ இந்த குழந்தையை திருச்சி இருக்க முடியாது இந்த ஒரு விஷயத்தை நீ ஜாக்கிரதையாது அம்மா அப்பா உங்களுக்காக புது நர்ஸ் வேலைக்கு வச்சிருக்காரு அவ பிரசவத்துக்காக போயிருக்கா பிரசவத்துக்கா ஆமா நீ எப்ப பிரசவத்துக்கு போக போற நான் எப்ப போறது ஐயோ சொல்றேன் நான் எப்ப போறதுன்னு என் வீட்டுக்காரர் தான் கேட்கணும் அந்த போய் கேட்டு அவர் என்ன சொல்றாரு நான் தான் சொல்றேன் வாங்க வாங்க அம்மா என் தங்கச்சி மீனா அவ பக்கத்துல நிக்கிறது அவளுடைய கணவன் ராஜதேவன் ரெண்டு பேத்துக்கு நடுநாடா குழந்தையே கிடையாது அதனால என் மகன் கண்ணனை தத்தெடுத்து வளர்த்தாங்க பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அதனாலதான் மீனம்மாவுக்கு சித்தப்பிரம் ஏற்பட்டிருக்கா நான் உனக்கு மாச சம்பளமே பேசலையே அதனால என்னம்மா நீங்க தான் கொடுப்பீங்களே மாசம் உனக்கு 1000 ரூபாய் சம்பளம் 1000 ரூபாய் ஆமா மீனாவுக்கு மருந்தையை கொடுக்க கூடாது இந்த ரகசிய வெளியில வரக்கூடாது அதுக்காகத்தான் உனக்கு 1000 ரூபாய் சம்பளம் நிஜமா 1000 நமக்கு ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு காபி அதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல ஏன் ஒரு மாதிரி பண்ணிருக்கீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் டோஸ் வாங்கினீங்களா இன்ஸ்பெக்டர் மட்டுமா புதுசா சேர்ந்த காசு கூட கேவலமா பேசுறாங்க அப்படி என்ன தப்பு பண்ணீங்க ஒரு நாளைக்கு நான் கல்யாணம் பண்ண மாதிரி அதாண்டி நான் செஞ்ச தப்பு ஐயோ நம்ம ரெண்டு பேருக்கு எவ்வளவு பெரிய ஒத்துமா பாத்தீங்களா நான் கூட இவ்வளவு நேரம் போய் போய் ஒரு காசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே கவலைப்பட்டுருக்காங்க இது வரைக்கும் குழந்தை குட்டியே இல்லையே நீ ஒரு ஆம்பளை தானே ஒரு பைய கேட்கறான் நான் கூட அவருக்கு சத்தியம் பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்றது உங்களுக்கு நைட் டியூட்டினா எனக்கு டே டியூட்டி எனக்கு டே டியூட்டினா உங்களுக்கு நைட் டியூட்டி இதை தெரிஞ்சுட்டு தான் மூணு நாளைக்கு லீவு போட்டு வந்தா நீ தூரமா போயிடுற சரி விடுங்க தீபாவளி பொங்கல் ரெண்டு பேருக்கு சேர்ந்தாப்புல லீவ் வராம போகுது அம்மா பாசையை காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் காத்துக்கிட்டு இருக்கணும் உஷா நான் சொல்றேன் தப்பா நினைக்காத என்ன பட்ட பகல் நினைக்காத நீ வீட்டுல இருக்கிற நானும் இருக்கிறேன் பைத்தியம் தெரிஞ்சிடும் நினைச்சேன் புரிஞ்சிருச்சு அந்த அம்மாவுக்கு பைத்தியம் தெரியுதோ தெரியலையோ எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் சாப்பாடு என்ன வாழைத்தண்டு பொரியல் கீரைத்தண்டு சாம்பார் பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிடுங்க இருக்கிற உணர்ச்சியும் குறைச்சு
வாங்கி வந்த வரபா. உஷா, என்ன வீடு மாறி வந்துட்டமா? வீடு, ரேடியோகிராமு, சோபா செட்டு. ஒருவேளை உஷா வீட்டை மாத்திட்டாளா, வேற யாராவது கொடுத்தன வந்துட்டாங்களா? ஒண்ணும் புரியலையே. உஷா, ராஜாவுக்கு உங்களை பிடிக்கவே இல்லையா? பெரிய ராஜா, அதுக்கு தைக்கிறீங்க நாய வழிய நாய விளையாடுறீங்களா? இன்னும் இந்த வீட்டுல ராஜா வச்சதுதான் சட்டம். நான் தெரியாமதான் கேக்குறேன், இந்த வீட்டுக்கு தலைவன் நானா இல்ல இந்த நாயா? இருந்திருந்து உங்களோட போய் அவனை சரிசமா வச்சு பேசுறீங்களே. அவன் எப்பேற்பட்ட ஜாதி, என்ன மாதிரி குணம்? அது பாவி, ரெண்டு வருஷத்துல இப்படி ஒரு நாள் கூட எனக்கு தடவி கொடுக்கலையே. ரெண்டு வருஷத்துல நீங்க ஒரு நாள் கூட என் மாதிரி அழகா இருக்குது இல்லையே? அவ்வளவு மட்டமா வருது. உஷா பாத்தீங்களா, இனிமே ராஜாவை கேட்காம நீங்க என்ன தொடக்கிட முடியாது. இனிமே இவனை கேட்காம உன்னை தொட்டவே முடியாது. அங்க தொட்டுதான் பாருங்க. குடும்பம் வரணும். சரி விடு, அத அசந்த நேரம் நான் பாத்துக்கிறேன். நான் இப்ப கேட்கிறேன், இந்த பீரோ ரேடியோகிராம் சோபா செட்டெல்லாம் வாங்கிருக்கணும் பணையாது? அதை பத்தி உங்களுக்கு என்ன? தாங்க அண்ணா, ரேடியோகிராம்ல பாட்டு போடுவேன், ஓரமா உட்கார்ந்து உட்கார்ந்துட்டீங்களா? உட்கார்லாம் பரவாயில்ல, அது கேட்கிடாது. நான் உங்களை சண்டைய போறேன். காதலையே இல்ல, கைது செய்யுங்க. சஸ்பெண்ட் ஆகுங்க. நீதி விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணுவேன். நீங்க தான் விசாரணைக்கு ஆளாவீங்க. உஷா இருடி இருடி, இந்த வீட்டுல யாரு நாய்? கேட்ட இது பூரா என் சொந்த உழைப்புல நானே சுயமா சம்பாதித்தது. உங்களுக்கு வாங்கி படுத்தா வக்கு இல்ல, வந்திருக்கிறது பார்த்து வழி தெரியாதீங்க. பை தி வே, அந்த சின்ன கிளாஸ்ல டீ இருக்கு, அது உங்களுக்கு. பக்கத்துல இருக்க பிஸ்கட் ராஜாவுக்கு, பெரிய கிளாஸ்ல இருக்க பாதாங்கி அதுவும் ராஜாவுக்கு தான். ஓகே ராஜா, பாக்க நம்ம ரெண்டு பேரும் வாக்கிங் போலாம் வா. இவரே நடந்ததே இல்லையே. வர வர உஷா மாறிட்டே வராளே. இவருக்கு இவ்வளவு பணம் இல்லையே, இதெல்லாம் எப்படி வாங்க? ஏய் உஷா, இத நான் கண்டுபிடிச்சாம விட மாட்டேன். இல்ல இந்த காட்சி நிஜா மேல என்ன எல்லாம் உதறதா வாங்கியிருக்கிற அஜித்து வந்தா கட்டுவாளே. சரி விடு, நாய் மேல போட்டுருவோம், உனக்கு தெரியாதுப்பா. கோயின்சாமி என்ன இருக்கு? என்னையா உன் பேச்ச கேட்டு வார வாரம் அஞ்சஞ்சு ரூபா தண்டமா அழுகிறேன். இந்த வார ரேஸ்ல நான் எப்படியா ஜெயிக்கணுமியா? இந்த ஒன்பதாம் நம்பர் குதிரை பிரமாதம்னு சொல்றாங்க, அது எப்படி இருக்குன்னு பாரு. பெரிய பிரமாதம். என்ன டிக்கோ டிக்கோ? இவங்க பரம்பரை எப்படி? பெரிய பரம்பரை. அம்மா லண்டன், அப்பா வந்து அமெரிக்கா. இவங்க எங்க சந்திச்சாங்க? எது பாரிஸ்ல. அப்ப முதல்ல எங்காச்சு? நம்ம கிட்டியில. அப்ப பிரசனா? மைசூர்ல. அதே. அப்ப எங்க வளர்ந்தது? ஊட்டியில. யோ, இந்த குதிரை உனவன் ரேஸ்ல மூக்க நீட்டு ஜெயிச்சிருக்கியா? அப்ப இந்த வார ரேஸ்ல உடம்பையும் நீட்டுங்கிற? கண்டிப்பா. சரி விடு, இந்த வார ரேஸ்ல நான் ஒரு அஞ்சு ரூபாய் நீட்டிடுறேன். பத்தாவது நீட்டியா? கண்டிப்பா ஜெயிக்கும். என்ன தென்னாவது பாத்தியா? அடிச்சு கூப்பிடுறான். ஏண்டா உன்ன லாக்அப்ல போட்டும் உனக்கு திமிர் அடங்கல? இல்ல, லாக்அப்ல இருக்கிறது நான் இல்ல, நீங்க தான். அப்படியா? வேண்ட உள்ள வந்து பாருங்களேன். பாருங்க உள்ள வந்துட்டா. இங்க இருந்து பாக்க எப்படி தெரியுது? மடையா, லாக்அப்ல ஏதா கேட்டுட்டா? அப்படியா? நான் வெளியே போய் நின்று காட்டுறேன், அப்ப பாருங்க. பின்னாடி போய் பாருங்க. வேஷம் போட்டா தாண்டதை கண்டுபிடிக்கலான்னு சொன்ன, கண்டுபிடிக்க முடியல. நாம வேஷம் போட்டா என்ன வீதியா வருவான்? அவன் இங்கதான் இருக்கிறா சொன்னாங்க. இங்கதான் எங்கேயாவது பதுங்கி இருப்பான், சிரமப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும்.
அம்மா யாரையாவது விசாரிப்பம்மா. என்ன ஊருக்கு புதுசா? அக்கா என்ன தங்கச்சி அத்தா வந்திருக்கிறாரு. என்னன்னு விசாரி. ஆளை பார்த்தா தாண்டவன் கூட்டத்தை சேர்ந்தவ மாதிரி இருக்கு. விடாத, வாயை கொடுத்து வார்த்தையை வாங்கு. உங்களுக்கு தாண்டவன் தெரியுமா? தாண்டவன் நல்லா தெரியும். தங்கச்சியை பார்த்து என்னத்தான் சக்கடம் பாதி எழுப்பிட்டு இருக்க முன்னாடி கொண்டாந்துட்டீங்க? என் பேர் மல்லிகை மோகினின்னு சொல்லுவாங்க எல்லாரும், மல்லிகை மல்லிகைன்னு கூப்பிடுவாங்க. இந்த அங்கெல்லாம் கைய வைக்காத ஒரு மாதிரியா இருக்குது. ஐயோ போலீஸ்காரையா, அந்த பக்கம் போகாதீங்க, அந்த பக்கம் போகாதீங்க. அந்த பக்கம் போகாதேன்னா அப்பா என்னமோ இருக்கு. இந்த தாண்டர் எங்க இருக்கிறா நீங்க சொல்லவே இல்லையே. சொல்றேன் சொல்றேன். என்னக்கா சும்மா சும்மா போட்டு என்ன பட்ட பகல தொழில் நடக்குதா? என்ன சொல்றீங்க? என்ன நான் பல இடத்த பாத்துட்டு வர்றேன். என்ன எங்க இருக்க பாத்துட்டு வர்றேன்? பாத்துருக்க ரேஸ் முடிஞ்ச கேட்ல பாக்குறேன், சீட் காட்ட கம்பல பாக்குறேன். ஓ, நான் யாரு தெரியலையா? ஜெயா, அது யாருன்னு தெரியுதா? செய்தியா? ஓஹோ, நீ இல்ல ரோட்டு வந்துட்டீங்க பாரு. ஏன் வீட்டு கூப்பிடுறேன் எனக்கு. இல்லையா, நான் யாருன்னு சொல்றேன் பாரு. என்ன இன்னைக்கு ஆபீஸ்ல கெட்ட போறவங்க போறோம். ஆமா ஐயா, தொழிலையும் நிம்மதி இல்ல, வீட்லயும் நிம்மதி இல்ல. வீட்லயும் நிம்மதி இல்ல. என் புட்டாட்டி ஒரு நாய் வளர்க்கிறா, அந்த நாய் கிட்ட காட்டுற பாசத்தை என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறா. அந்த நாயை குளிப்பாட்டி விடுறா, என்ன குளிப்பாட்ட மாட்டேங்கிறா. அந்த நாய்க்கு சொரிஞ்சு விடுறா எனக்கு. இந்த பாரு, அந்த நாய் இருக்கிற வரைக்கும் எனக்கு வீட்டுல நிம்மதியே இல்லையா. அந்த நாயை ஒழிச்சு கட்டணும் அவ்வளவுதானே. ஆமா, ஒரு கரடைய வள அது என்னைக்காவது பஞ்சு வரையில எட்டி இருக்குதுன்னா படகு நான் போயிடுவேங்க. அது சரி, அது என்ன நாய்? அது ஒரு ஆண் நாய். ஐடியா என்ன பாபினாடி? ஒரு பொட்டநாய வளர்த்தி வரும். அருமையான ஐடியா. என்னையாது தாண்ட ஓட்டு வீட்டுல படுத்துக்கணும். வெயில இருந்து தப்பிச்சது ஓட்டு வீட்டுல படுக்காம சில ரூம் எடுத்து படுப்பான். நல்லா தூங்குறாயா? அமைக்கலாமா? இரு, தண்ணி அடிச்சுட்டு பிரச்சனை இல்லாம கிடக்கிறான். இதுதான் சமயம். காலையும் கையும் கட்டி கொண்டு போய் லாக்அப்ல போட்டுருவோம். இருக்குமாதா, இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் கண்ணே தொடக்கலையே. என்ன சாப்பிட்டான்? சமயத்துல சாராய வாசனை வருது, திடீர்னு கல்லு நாட்டமும் எடுக்குது, சிஞ்சரையும் கலந்து சாப்பிட்டுப்பான் போல இருக்குது, குப்புன்னு தூக்கிடுச்சு. எப்ப இறங்குவானோ? அதான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். தாண்டவனை பிடிச்சிட்டா சார். உங்க ரெண்டு பேர்ல யாரு வேலை சுட்டது? உண்மை சொன்னா ரிவார்டு கிடைக்கும். இவனை சுட்டுட்டு ஓடினவன நான் துரத்துட்டு போனேன். அவன் கிடைக்காம நான் திரும்பி வந்து பார்த்தா இவன் பாடியும் காணும். பணத்தை நீங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க. பணம் தூக்குறாயா நீங்க? நாய் ஹலோ, யார் பேசுறதே? நான் தாண்டவன் பேசுறேன். தாண்டவனா? தாண்டவனுடைய டெட் பாடி இங்க கிடக்குது. நீ யாரா? தாண்டவனுடைய ஆவியா? எந்த நம்பர்ல இருந்து பேசுறேன்?
ஆவியோட பேசலாம் ஆவியோட பேசலாம்னு பேப்பர்ல வரத கிண்டல் பண்ணீங்களே, இப்ப தாண்ட முடியும் ஆவி பேசுது சார். தாவணி இல்லன்னு வருத்தப்படாத, கண்டு நம்ம விடுதாப்பா. என்ன போட்டிய, எந்த குப்பையில பிடிச்சீங்க, என்ன ஜாதி இது ராணி? இவெல்லாம் என் பொண்டாட்டின் ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க. இந்தாடி நீ வளர்க்கிற ஜாதி நாயை விட ஒருபடி ஒத்தந்ததான் என் ஜாதி நாய். சொல்லிக்கிறாங்க, கண்ட கண்ட ஜாதி நாய்களை கொண்டாந்து என் ராஜாவோட பழக்கி என் ராஜா உடம்பு உனக்கு எடுத்துட வேண்டாம். என் ஜாதி நாய் ஒண்ணும் மட்டம் இல்ல. சொல்லி வை, எங்கேயாவது சந்தல பொந்தலை எட்டி பார்த்து விசில் அடிச்சது அவ்வளவுதான், ஒரே கவ்வு அரை கிலோ கறியை எடுத்துட்டு வந்து. ஆமா பெரிய கிளிய பற்ற மூஞ்சி முகக்கட்டை பாரு. பெரிய பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு குடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நாய பத்தி எனக்கு தெரியாதா? தெருவுல ஒரு சொறி நாய் போனா கூட தன்னல் வழியா எட்டி பார்த்து நாக்க தொங்க போட்டுட்டு வெறிக்க வெறிக்க பாக்குது. ராஜா இவங்களோட நமக்கு என்ன பேச்சு, நீ வாங்க கூட கமா. என்ன பாட்டுல இருக்கு, இனிமே அழைச்சல் தான். எனக்காக பதினாறு மரியாத பருவ மங்கையை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் பாத்துட்டான். ராத்திரி 12 மணிக்கு வந்து என் கால சுரண்டு என்னங்க உணர்ச்சி வச்சப்படாத, உங்களுக்கு விவகாரமே இருக்கு, நீ வா போலாம். மருந்து கொடுக்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க அப்பா எனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம்.